நமச்சிவாயம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்மளுடைய நேம்ல நம்மளுடைய பெயரை வந்து ரொம்ப அதீத ஒரு சக்தி வாய்ந்ததாக ஆக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த ஒரு பதிவை பார்க்க போறோம். இது வந்து முழுக்க முழுக்க நியூமராலஜி கிடையாது, பட் ஆனா நியூமராலஜி ஒரு ஹெல்ப்பும் இந்த ஒரு விஷயத்திற்கு நம்ம வந்து எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் ரெமெடி ஒரு முறையும் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த ஒரு விஷயத்தை பாருங்க, இது வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த பெயரை வந்து நம்ம வந்து வலுவாக்குவது அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஒரு ஹைட்டுக்கு ரீச் ஆவாங்க. இப்ப இந்த சோசியல் மீடியா பர்டிகுலரா வந்தவொடனே அதுல அதுடைய ஒரு விஷயம் பார்த்தோம்னா, அது ஒரு பேரை வந்து பல பேர் பகிர்வது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. அதை நீங்க நன்றாக பார்த்துருப்பீங்க. ரொம்ப சாதாரண ஆளா இருப்பாங்க, அது ஏதோ டிக்டாக்ல வரவங்களா இருக்கலாம், அல்லது வந்து ஏதாவது ஒரு டிவியில ஏதாவது ஒரு கேம் ஷோவோ அல்லது ஏதாவது ஒரு காமெடி ஷோவோ வரவங்களா இருக்கலாம், எந்த ரொம்ப நார்மலான பர்சனா இருக்கலாம். ஏன்னா இந்த ஆளுக்கெல்லாம் என்ன இவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஃபேம் இருக்கு, அதாவது ஒரு புகழ் இருக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, கடை 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 முன்னேறிடுவாங்க. நீங்க நிறைய டிவி வாட்ச் பண்றவங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், அந்த மாதிரியான ஒரு பெயர் அல்லது சோசியல் மீடியால வரக்கூடிய ஏதாவது ஒரு நபருடைய ஒரு பெயரா இருக்கலாம், சோசியல் மீடியால மட்டும்தான் வந்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து திடீர்னு ஒரு ஹைட்டு ரீச் பண்ணுவாங்க, அவங்களை கூட்டு பேட்டி எடுப்பாங்க, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்கும். பேட்டி எடுக்கிறதுலாம் நமக்கு பெரிய விஷயம் கிடையாது, நமக்கு வந்து அந்த பண ரீதியான ஒரு விஷயங்கள், செல்வ ரீதியான விஷயங்களும் சரி, புகழ் ரீதியான விஷயங்களும் ரொம்ப அதிகப்படியாக வரும். அவங்களுக்கு வந்து சொசைட்டியில ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜ் வரும் வைங்க, உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம், சொசைட்டியில ஒரு பெரிய ஒரு பெயர் அப்படின்ற மாதிரியான விஷயம், நம்மளுடைய பெயருக்கே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம பெயரை ஆக்கிக் கொள்வது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் எல்லாமே நம்ம வந்து பணம் இல்லாம நம்மளே செய்து கொள்ளக்கூடிய ஒரு முறை, நம்மளே நம்மளுடைய பெயரை வந்து ஸ்ட்ராங் ஆக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு முறை. இது வந்து ஒரு யுனைக்கா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு முறையை கண்டுபிடிச்சு அந்த மாதிரியான நபர்கள் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களும் சரி, பாம்பேலேருந்து இங்கே வந்துருப்பாங்க. அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்து பேப்பர்லாம் ஒரு தனி காலம் வரும், வந்து அந்த காலமில் வந்து சாட்டர்டே ஃப்ரைடே ப்ளஸ் சாட்டர்டே ப்ளஸ் இந்த மாதிரியான ஃப்ரைடே சாட்டர்டேஸ்க்கெல்லாம் வந்து தனித்தனியான விஷயங்கள்லாம் ஒன்று ஒன்று கொடுப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பர்டிகுலராக ரொம்ப ஒரு பெரிய ஆள் யாராவது டவுனுக்கு வந்திருந்தாங்களோ, அவங்கள ஏதாவது சர்வீசஸ் இருந்தாங்களோ, அவங்களோட பெரிய பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அவங்களோட ரைட்டப்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு அந்த டைம்லேயே வந்து ஒரு 3000 ரூபா 4000 ரூபாலாம் கட்டி அவங்க கிட்டேருந்து நான் வந்து நிறைய விஷயங்கள் அந்த பேர் பற்றின விஷயங்களெல்லாம் வந்து நம்மளோட மாத்தி தரதுக்கு அந்த முறை என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஓரளவுக்கு நம்ம வந்து கேட்போம் இல்லையா, தேடி இப்ப என்ன ஏதுன்னு அந்த மாதிரியான ஒரு அறிந்து கொள்ள ஆர்வம் இருக்கக்கூடிய டைம்ல அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு, ஆனா எந்த ஒரு பேருமே நான் யூஸ் பண்ணது கிடையாது. பட் அது நான் வந்து ஐ ஸ்பெண்ட் அ லாட், நிறைய அதுக்கு வந்து முயற்சி பண்றதுக்காக அதுக்கு முன்னே ஏகப்பட்ட செலவுகள் செய்திருக்கிறேன். ரொம்ப கிளியரா ரொம்ப ஆப்டா அதுக்கப்புறம் ஒர்க் ஆகிற மாதிரியான விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்த்தா அதுக்கப்புறம் வந்து வைத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப நான் வந்து என்னுடைய ஒரு பெயர் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையும் நம்ம பார்க்கலாம். பட் என்னுடைய நேம்ல வந்து நான் எந்த ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணல, நான் அப்ளை பண்ணிருக்கிறது வேற ஒரு விஷயம், என்னுடைய தந்தையார பெயரை சேர்த்திருக்கிறது, அது ஒரு மெயினான ஒரு விஷயம். இன்னொன்று வந்து வேற விஷயங்களை அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நியூமராலஜி படி இதுல வந்து ரொம்ப ரொம்ப சின்ன ஹெல்ப் தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கிறது. அது மாதிரி நம்ம வந்து பணம் கொடுத்து நம்ம வந்து செய்து கொள்ள வேண்டும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நான் சொல்லியிருக்கிற ஒரு முறையை வந்து கரெக்டாக நீங்க பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுல என்ன ஒரு சீக்ரெட் இருக்கு அப்படின்றது வந்து நீங்க வந்து தெரிந்து கொண்டிருக்கலாம் என்றால் அது ரொம்ப ஈஸியா உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய ஒரு ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே நீங்க அந்த மாதிரியான விஷயத்தை சொல்லி நீங்க ஒரு மாறுதல் செய்து விடலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா வேற யாருக்காவது நீங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து கொடுத்து அவர்களுக்கு எப்படி வெற்றி கிடைக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாகவும் நீங்கள் வந்து பார்க்கலாம். அதுவும் வந்து அதிக ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். முக்கியமாக நம்ம வந்து மெயினான இந்த விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னால ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது, என்ன பாக்குறீங்க வழக்கமா யூடியூபர்ஸ் எல்லாம் சொல்ற மாதிரி தான், வாங்க வீடியோக்குள்ள போலாம். எனர்ஜி ஹீலிங் மெத்தட் இதுல வந்து நம்ம வந்து நம்பர்ஸ் எல்லாம் எதுவும் பார்க்க போறது கிடையாது, நம்பர்ஸ்க்கும் இதுக்கு எந்த ஒரு சம்பந்தப்படுத்தவும் போறது இல்லை, நம்ம வந்து வெறும் ஆல்பாபெட்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். அதை நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஏ இ ஐ ஓ யூ, அதாவது பாத்தீங்கன்னா ஓவல்ஸ் அப்படின்னு நம்ம வந்து நம்மளோட சின்ன வயசுல படிச்சிருப்போம் இல்லையா, ஒரு உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம், மிக மிக உயிர் அதிகம் கொண்ட எனர்ஜி அதிகம் கொண்ட எழுத்துக்கள் அப்படின்னு ஆல்பாபெட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்தோம்னா ஆங்கிலத்திலே இந்த ஒரு 5 எழுத்துக்களுக்கு வந்து அதிகமாக இருக்கிறது. இதுல வந்து உதாரணத்துக்கு நான் வந்து என்னுடைய நேம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லியிருக்கேன். இப்ப என்னுடைய நேம் பார்க்கும்போது பார்த்தோம்னா நான் SSS யூஸ் பண்ணுவேன், நீங்க பாத்துருப்பீங்க சேனல்லயே. ஒரு 2-3 பேர் பார்க்கலாம், உங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் பார்த்தேன், நான் ஒரு 2-3 பேர் வந்து எழுதி நோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அனு வர்ஷினி அப்படின்ற மாதிரி, வர்ஷினி அச்சா
ஓகே இப்போ இந்த ஒரு விஷயம் பார்க்கலாம் இதுல வந்து ஏ இ ஐ ஓ யூ இந்த ஐந்து எழுத்துக்கள் எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 கிட்டத்தட்ட 6 அதுல வந்து ஏ மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 4 இருக்குது ஏ வந்து இதுல வந்து பவர் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான ஒரு பவர் இருக்கக்கூடியது இந்த 4ங்கிறது நான் வந்து ஏதோ ஒரு நம்பரோட கவுண்டிங்க்கு போடுறேனோ இல்ல ஒரு பிளானட்டுக்குள்ளே போயிடாதீங்க 4ன்னா ராகு அந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் போகாதீங்க நான் 4ன்றதே அழிச்சிடுறேன் சோ அந்த மாதிரியான விஷயம் கிடையாது இது வந்து இந்த ஏங்கிறதுக்கு வந்து பவர் அதிகம் தான் இதுல வந்து இருக்கக்கூடிய எண் இந்த இதுல வந்து மேக்ஸிமைஸ் பண்ணி நம்மளுடைய நேம்குள்ள யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம வந்து பாக்குறோம் இதுல எல்லாமே அமைந்திருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்கும் ஆனா இந்த ஓலாம் நம்ம கொண்டு வருதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி நம்ம வந்து இருக்கக்கூடிய ஒரு பேர்ல வந்து நம்ம இதுல மாத்துறோம் அப்படின்ற ஒரு பேர் வழியில வந்து நாம ஏதோ ஒரு நியூமராலஜி படி நம்ம நியூமராலஜி அப்படின்ற மாதிரி ஒரு எண் எழுத்துக்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து பார்க்காம அதுல வந்து நம்ம இதை வந்து நம்மளோட நேம்குள்ள அப்ளை பண்றது அப்படின்றது நமக்கு வந்து தவிர்க்கப்படுவது நல்லது உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிந்தது உங்களுக்கு நீங்க அதாவது ரிசர்ச் பண்ணிருக்கீங்கன்னா தாராளமான முறையில அப்ளை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்றது இல்லைன்னா தனியா ஒரு நோட்ல எழுதிட்டு வாங்க நீங்க கெசட் எல்லாம் சேஞ்ச் பண்றதுனால உதாரணத்துக்கு இந்த துறை அப்படின்னு பாக்கலாம் இதுல வந்து பார்த்தோம்னா துறையில வந்து ஓ வந்துருதா உங்களுக்கு ஏ வந்துருது ஐ வந்துருது ஆல்மோஸ்ட் மூணு விஷயங்கள் வந்துருது இதுல ஆறு இருக்கு அப்படின்னு சொன்னேன் இந்த ஆறு இருக்கு பாத்தீங்கன்னா 4 வந்து ஏவே இருக்கு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 3 இருக்கு இதுலயும் வந்து 3 இருக்கு இதுல வந்து ஏவும் இருக்கு ஏ இரண்டாவதாக ஒரு வருகிறது இப்ப இந்த அஞ்சுல வந்து நம்ம வந்து மேக்சிமம் மேல வருது ரெண்டு இருக்கா ஒன்னு இருக்கா இதுல வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்தோம்னா இந்த அஞ்சுமே என்னோட நேம்ல இருக்கு ஆனா என்னுடைய பெயர் வந்து இப்படி இருந்தாலும் எனக்கு வந்து நான் எனக்கு நிலைமை கஷ்டப்படுறேன் இந்த மாதிரியான ஒரு விஷயமா எல்லாம் ஒரு சில பேர் பேச ஆரம்பிச்சிருவாங்க சோ அவங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு விஷயம்னா எந்த ஒரு பொருளும் இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜெம் ஸ்டோன்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமாக வைக்கிறோம் அல்லது ஒரு ஜுவல்லரி ஷாப்ல வந்து நம்ம வந்து நிறைய தங்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஜுவல்லரி ஷாப்ல தங்கம் வைத்திருக்கிற ஒரு ஜெம் ஸ்டோன் வச்சிருக்கவங்க எல்லாருமே ஒரு பணக்கார ரீதியான ஒரு நபராக தான் இருப்பாங்க ஆனா அந்த ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து அவர்களுக்கு வந்து செல்ஃபா பணம் கொடுத்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா அது எப்ப அவங்களுடைய ஒரு ஸ்கின்ல அவங்க வந்து அணிகிறார்களோ எப்போ வந்து அதோடைய ரேஸ் வந்து அவங்க உடம்புக்குள்ள போகுதோ அப்பதான் அவங்களுக்கு ஒரு பலன் தரக்கூடிய ஒரு உடையவா இருக்கும் அதுதான் ஜெம் ஸ்டோன்ஸ் சொல்றது சில பேர் முட்டாள்தனமா இந்த மாதிரியான ஜெம் ஸ்டோன்ஸ் நிறைய வச்சிருக்காங்களா அவங்க எல்லாம் வந்து அவங்க பணக்காரங்களா இருக்காங்க நம்ம தான் வந்து ஏழையா இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பேசுவாங்க அது ஜெம் ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா அவங்க வந்து இன்னும் பணக்காரனா இருக்கணும் மிகப்பெரிய எவ்வளவு ஜெம் ஸ்டோன்ஸ் வச்சிருக்காங்களா இந்த மாதிரியான ஒரு ரீதியா எல்லாம் இருக்கும் சோ அப்படி எல்லாம் நம்ம வந்து என்ன வேண்டாம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து பார்த்தோம்னா நமக்கு எந்த ஒரு இதுக்குமே வந்து ஒரு கன்க்ளூஷன் போய் வர முடியாதுன்னு வச்சுக்கோங்க இப்ப இந்த அனுவர்ஷனி அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து ஒரு பேர் எனக்கு நான் பார்த்தேன் அப்போ இந்த ஏ பாருங்க எடுத்தோடனே வந்து 1 வந்துருது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் 1 அப்படின்றது வந்து நான் ஏ குண்டான ஒரு எழுத்து நான் அகைன் நான் வந்து 1 அப்படின்னு சொல்றது நான் நம்பர் கவுண்டிங் சொல்றேன் அந்த ஆல்பபெட்டோட எண்ணுக்காக சொல்ல வரல ஏ வந்து யூ வந்து 2 திரும்ப இது வந்து 3 வந்து அவங்களுக்கு வந்து வந்துருதா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஐங்கிறது போது 4 வந்துருது திருப்பி இதுக்கு வந்து 5 மொத்தம் வந்து 6 6மே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏ மட்டும் 2 இருக்கு அவங்களுக்கு ஏ வந்து 2 இருக்கிறது 6 யுனைக் 6 யுனைக்ல வந்து 5 2 இருக்குன்னா அப்ப 5 இருக்கு அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஜாஸ்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அனு வர்ஷினி ஐயும் 2 இருக்கா அப்ப 4 வருது 4 அப்படியா இருந்தா கூட வந்து கவுண்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 அப்படிங்கும் போது ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ரொம்ப பவர் அதிகமா இருக்கு இப்ப இந்த ஒரு நம்பர்ல பாத்திருந்தீங்கன்னா ஏ மட்டுமே 4 இருக்கு மத்ததெல்லாம் சேர்த்தோம்னா ஓவரால் அந்த ஏ ஐஓயூல 3 தான் வரும் அந்த துறையிலும் பாத்தீங்கன்னா 3 தான் வருது இதுல இந்த அனு வர்ஷினி அப்படின்ற மாதிரியான ஒரு பேர்ல பாத்தீங்கன்னா அந்த வி இ வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அனு வர்ஷினிக்கு ஐ தான் போடுவாங்க இப்ப வந்து இந்த இ ஆட் பண்ண ஒரு நபரை எனக்கு தெரியும் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் அந்த ஒரு பேர் வந்து ஆட் பண்ணா எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா நான் வந்து இதை போட்டிருக்கேன் சோ இப்ப இந்த மாதிரியான ஒரு எண் வந்து உங்களுடைய ஒரு பெயர்ல எவ்வளவு இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் பாக்குறது சோ அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து நம்ம வந்து முக்கியமாக இந்த ஒரு எண்கள் இந்த ஒரு எழுத்துக்களை இந்த எழுத்துக்களை எல்லாம் வச்சு நான் வந்து ஒவ்வொரு ராசிக்கு வந்து இந்த எழுத்துக்கள் பலன் தரும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறை கூட நான் வந்து போட்டிருந்தேன் ஒவ்வொருத்தரும் இந்த எழுத்துக்களை வைத்துக் கொள்ளுங்கள் அவங்களுக்கு வந்து அதிகமான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயம் லக்கின் சோ இப்ப அந்த ராசியை விட்டுருவோம் இப்ப இதுல யாருக்காவது வந்து உதாரணத்துக்கு வந்து ஓ இல்ல யூ இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணாக இருந்தால் அந்த ஓவியும் சரி யூவியும் அவங்க மெடிடேட் பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து ரொம்ப அதீத பலனை தரும் ஏ ஓவியும் யூவியும் என்ன எப்படி மெடிடேட் பண்றது இதுக்கு நம்ம தனியா மேட்லாம் போட்டு உட்காரணுமான்னு அந்த அவசியம் எல்லாம் கிடையாது அதீதமாக அந்த ஓ அப்படின்றத வந்து அவர்கள் வந்து மனதிற்குள்ளேயே அவர்கள் வந்து ஒரு விஷுவலைஸ் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் அந்த ஓ அப்படின்றத வந்து அவங்க வந்து தனியாக சொல்லிக் கொண்டிருக்கிற விஷயம் அந்த யூ அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் வந்து அதிகமாக சொல்லிக் கொடுத்தது மத்ததெல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் எது இல்லையோ அந்த இல்லாத ஒரு எழுத்துக்களை வந்து அதிகமா இடத்துல வச்சு பார்த்துட்டு வர்றதுங்கிறது ஒரு விஷயமா இருக்கும் நீங்க எல்லாமே இப்ப வந்து யூடியூப்ல பாத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல இன்டர்நெட் நாலேஜ் இருக்கும் சோ இவங்க எல்லாம் வந்து கிஃப்ட் இமேஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கிஃப்ட் இமேஜ் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆல்பாபெட்டிக் கிஃப்ட் இமேஜஸ் இருக்கும் நீங்க வந்து அது கூட கூகுள் செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஓ இருக்க மாதிரியோ யூ இருக்க மாதிரியோ நான் உதாரணத்துக்கு தான் சொல்றேன் ஏ ஐஓ இல்ல எது இல்லையோ அதை வந்து அந்த மாதிரியான ஒரு அந்த கிஃப்ட் இமேஜஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா விசுவலைஸ் பண்ணி அது
கொஞ்சம் முன்னால வரா மாதிரி அந்த ஒரு எழுத்தே வந்து திரும்ப திரும்ப வரா மாதிரியான ஒரு இமேஜஸ் எல்லாமே வந்து வந்துகிட்டு இருக்கும். அதை வந்து அடிக்கடி பார்த்து கொண்டு வருவது, அதாவது நம்ம சப்கான்சியஸா நம்மளுடைய விஷயத்திற்குள்ள அந்த ஒரு எண்ணெய் வந்து நம்ம கொண்டு போறோம். இந்த AEIOU வந்து உயிரெழுத்து அப்படின்ற மாதிரியான விஷயம், வோவல்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து நம்ம சொல்லும் போது அது வந்து இட் இஸ் நாட் ஓன்லி ஒரு பவர்ஃபுல் அப்படின்றது மட்டும் இல்லாமல் நம்மளோட சக்கர பேலன்ஸ் ஆகக்கூடிய ஒரு எண் அப்படின்ற மாதிரியான விஷயம். அர்ச்சனை எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு தெரியுதுன்னு ஒரு சில பேர் ஒரு நல்ல ஒரு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க, அவங்களோட நேம் வந்து எல்லாராலும் பகிரப்படுகிறது. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில். இதை வந்து நீங்க ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப வந்து நம்ம வந்து ஒரு பேஸ்புக்ல உங்களோட பேர் இருக்குன்னா உங்களோட பேர் நீங்க ஏதாவது போஸ்டிங் போடுறீங்க அப்படின்னா அந்த ஒரு போஸ்டிங் போட்டு அந்த பெயரையோ ஒரு தடவை இரண்டு தடவையோ போட்டோ இல்ல நல்ல நல்ல போஸ்டிங் போட்டீங்கன்னா அதை வந்து நிறைய ஷேர் பண்ணும்போது பல பேர் அந்த பெயரை படிக்கும் போது அதோடைய பலன் அதிகமாக கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு வந்து சேரவே சேரும். அதை வந்து நான் என்னுடைய நியூமராலஜி கிளாஸஸ்ல வேற ஒரு சில கிளாஸஸ்ல வந்து ஒரு நேம் எப்படி வைப்ரேஷன்ஸ் அதிகப்படுத்துறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக கொடுத்திருக்கிறேன். உங்க நேம் வைப்ரேஷன்ஸ் அதிகப்படுத்துறது முதல்ல நம்ம உட்காந்து பேஜ் பேஜ் எழுதிட்டு இருப்போம். அந்த பேஜ் பேஜ் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு முறையில ஒரு வாட்ஸ்அப் பண்ணும்போது உங்களுடைய பெயரை வச்சு போடுறது அப்படின்றது, அதாவது உங்களுடைய பெயர் அப்படின்றது அந்த ஃபுல்லா ஒரு ஆல்பாபெட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு பெயரா இருக்கட்டும், அல்லது நார்மலாவே நீங்க பேர் இருக்கீங்க, நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் நான் சொல்ற மாதிரியான ஒரு நேம் அந்த நம்பர்ஸ் வந்து நீங்க வந்து மெடிடேட் பண்றீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கட்டும், எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகப்படியாக பலரிடம் போய் சேர்க்கிறதோ, ஒரு இன்ஸ்டாகிராம்ல போறதோ, ஒரு பேஸ்புக்ல போறதோ, லிங்க்டின்ல போறதோ, அல்லது வந்து வாட்ஸ்அப்ல போறதாகட்டும், எல்லாமே யூடியூப்லயும் போறதா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலும் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிக நபர்கள் அந்த பெயரை உச்சரிக்கிறார்கள். அதே மாதிரி நான் வந்து வேற ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், ஒரு நல்ல ஒரு பெயர் எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு மீனா அப்படின்ற ஒரு பெயர்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 3 வந்துருது. இதை வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து அந்த மீனான்னு சொல்ல மாட்டாங்க, மீன் அப்படிம்பாங்க, மீனு அப்படிம்பாங்க. மீனு சொன்னா கூட ஓகேன்னு வச்சுக்கோங்களேன், அதுல அந்த யூ வந்துருது. நிறைய இந்த மாதிரி பேரை சுருக்கி வந்து சுருக்கி சுருக்கி கூப்பிடாதீர்கள். அதனுடைய பலன் வந்து பல பேருக்கு எனக்கு தெரிஞ்சே ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெயருள்ள ஒரு நபரை வந்து அவங்க வீட்டுல வந்து செல்ல பேரை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்கன்னா வந்து அவங்க இப்ப அவங்களுக்கு ரொம்ப ஓல்டு, அவங்க இப்போ அவங்க மோர் தென் 70, அவங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு சந்தோஷத்தையுமே அவங்களுக்கு வந்து அடையாத ஒரு நபராக இருந்தால் இதுக்கும் இந்த AEIOU-க்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க விரும்புறேன், ரொம்ப நோன் பர்சன் அப்படின்றதுனால பாப்பா பாப்பா அப்படி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அவங்க வீட்டுல எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சு, அவங்களுடைய கணவர்ல இருந்தே அவங்களுடைய எல்லாருமே அந்த ஒரு பேரை வச்சு கூப்பிட்டாங்க. அவங்களுடைய உண்மையான பேர் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பேர், ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பேர். ஆனா இந்த ஒரு நேம் சேஞ்ச் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஃபுல்லா கூப்பிடுறது, சில பேர் வந்து பார்த்தோம்னா அது வந்து குட்டிமா, புஜ்ஜோ, ஜிஜோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து குழந்தையா இருக்கும்போது நம்ம வந்து நல்லா அனுபவிக்கலாம், நல்ல ஒரு ஜாலியா இருக்கும் நமக்கும் நம்மளோட குழந்தைகளை கொஞ்சத்துக்கு மற்ற எல்லா விஷயத்துக்குமே. அவங்களுக்கு வந்து ஒரு சில பேர்கள் நிலைத்து விடக்கூடாது, அந்த ஒரு விஷயத்துல வந்து நீங்க ஜாக்கிரதையா இருக்கு. இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி இல்ல, இப்ப நான் வந்து நேம் வந்து இருக்கக்கூடிய ஒரு நம்பரை வந்து மெடிடேட் பண்ணீங்கன்னு சொல்றேன், அப்படி இல்லாத பட்சத்துல வந்து இதை வந்து நாம வந்து என்னென்ன மந்திரங்கள், ஒரு சின்ன மந்திரம் நான் வந்து சொன்னேன் இல்லையா, இப்ப இந்த AEIOU வந்து இட் இஸ் கனெக்டட் வித் அவர் சக்ராஸ், நம்மளோட சக்ராஸோட கனெக்ட் ஆன ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம். அப்ப அந்த சக்ராஸோட கனெக்ட் ஆன இந்த ஒரு விஷயத்தை வந்து நாம எப்படி அதிகப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், நம்ம வேற மாதிரி இப்ப நம்ம வந்து இந்த ஓஓ இல்ல ஒரு யூஓ நம்ம வந்து நான் சொல்றேன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன், அந்த மாதிரி இல்ல. உங்களுக்கு அதை நீங்க பண்ணாம இன்னொரு எஃபெக்டிவான வேற ஏதாவது ஒரு மெத்தட் இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு பார்த்தோம்னா, இன்னொரு ஒரு மெத்தட் வந்து பார்த்தோம்னா இதை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். என்னெல்லாம் கனெக்டட் வித் என்னென்ன சக்ராஸ் அப்படின்றது நம்ம சக்ராஸோட மந்த்ரா, சக்ராஸோட பீஜாஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமான வந்து பார்த்துடலாம். பார்த்துருக்கும் போது பார்த்தோம்னா ஏக்கு வந்து லம், ஈக்கு வந்து பம், ஐக்கு வந்து ராம், ராம் அந்த ராம் அப்படின்ற விஷயத்த வந்து நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் கிட்ட கேட்டாங்க, நீங்க சொல்லும் போது ராம் அப்படின்னு நீங்க ரம் மாதிரி இருந்தது, அதே மாதிரி நீங்க வந்து எழுத்து வடிவில் காக்கும்போது ராம் அப்படின்ற மாதிரி காமிக்க, ராம்னு உச்சரிக்கணுமா, ராம்னு உச்சரிக்கணுமா, எப்படி உச்சரிக்கணும், ராம்னு உச்சரிச்சாலும் சரி, ராம்னு உச்சரிச்சாலும் சரி, நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் ராம்னாலே நமக்கு வந்து ராமருடைய ஒரு மனசுக்கு போயிடும். நீங்க அப்படி உச்சரிச்சாலும் சரி, அதை பத்தி எந்த ஒரு தவறும் கிடையாது. ராம் அப்படின்னு உச்சரிச்சாலும், ராம் 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 அப்படி உச்சரிச்சாலும் சரி, அது ஒரு அதீத ஒரு பலனை தரக்கூடியதா இருக்கும். சாதாரணமே நீங்க வந்து சும்மா இருக்கும்போது ராம் உச்சரித்து வருவது அதீத ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயம், மிக முக்கியமான விஷயமாக இருக்கும். அதே மாதிரி ஈ இல்லனா வாம் அப்படிங்கிற ஒரு முறை, அதே மாதிரி ஐ இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ராம் அப்படின்றது, ராம் அல்லது ராம் எதா இருந்தாலும் சரி, ஓ இல்லாத பட்சத்துல யாம் அப்படின்ற விஷயம், யூ இல்லாத பட்சத்துல ஹாம். நான் வந்து தமிழ்லயும் வேணா உங்களுக்கு எழுதிடுறேன், ஹாம்
ஹாம் யாம் இது தமிழ்ல ராம் தான் எழுத முடியும் ராம் லாம் வாம் பாத்துக்கோங்க இது வந்து யூ பி மாதிரி இருந்ததுன்னா நம்ம எழுத்து அப்படி என்ன பண்றது ஒரு நிமிஷம் யூ சோ இப்ப இந்த மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரியாக நீங்க வந்து இந்த ஒரு எழுத்துக்களை வந்து மெடிடேட் பண்ணிட்டு வர்றது அப்படின்றது எந்த எழுத்துக்கள்லாம் இல்லையோ இப்ப வந்து உங்களுக்கு எந்தெந்த எழுத்துக்கள்லயோ எல்லா மந்திரங்களுமே வந்து மெடிடேட் பண்றது மெடிடேட் பண்றதுன்னா என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவையோ 12 தடவையோ சொன்னா அதிகமா சொல்லணும்னு அவசியம் இல்ல அந்தந்த ஒரு விஷயத்தை வந்து உங்களுடைய பெயரை ஒரு முறை நீங்க வந்து உங்களுக்கு பெயரை ஞாபகப்படுத்திட்டு உதாரணத்துக்கு வந்து ஒரு கணபதி கணேஷ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் இருந்ததுன்னா அந்த ஒரு பெயரை வந்து நீங்க வந்து உங்களுடைய பெயரையே நீங்க வந்து உங்களுக்காக இந்த ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியாக நினைத்துக் கொண்டு கூட இந்த லாம் அப்படின்றதே இந்த ரெண்டு மூணு விஷயம் இல்லைன்னா லாம் ஹாம் வாம் இல்லைன்னா எல்லாத்தையுமே ஒரு 10 தடவையோ எவ்வளவு முறையோ சொல்லலாம் இதுக்கு வந்து எனக்கு ஒரு குறிப்பிட்டு இவ்வளவு ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு சில பேருக்கு உடனடியாகவே பலன் கொடுக்கக்கூடிய முறையா இருக்கும் பட் என்ன எல்லாமே உடனடியாக நம்ம வந்து மாத்தாம ஏதாவது ஒரு நல்ல நபரை தகுந்த நபரை பார்த்து மாத்திக் கொள்வது நபர் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொல்றது நீங்க இது மாதிரி இதுக்கெல்லாம் தேவையில்லாம போய் செலவு பண்ணிட்டு இருக்காதீங்க ஜஸ்ட் லைக் தட் நீங்க இந்த மந்த்ராஸ் வந்து சாண்ட் பண்ணிட்டு இருக்க இதுவே உங்களுக்கு அதீத ஒரு பலனை தரக்கூடியதா இருக்கும் இந்த மாதிரியான ஒரு நம்பர்ஸ் ஏதாவது நம்பர்ஸ் இல்லைன்னா அந்த நம்பர்ஸ் நான் எப்படி எல்லாம் வந்து மெடிடேட் பண்றதுன்னு சொன்னேன் இல்லையா அது மாதிரி ஒரு எழுத்துக்களாக நீங்க வைத்து வருவது அப்படின்ற மாதிரியான விஷயம் அந்த எழுத்தை நீங்க தனியா எழுத கூட செய்யலாம் அந்த மாதிரி நிறைய விஷயம் உங்களுடைய கற்பனை விட்டு விடுகிறேன் அது மாதிரியான எந்த ஒரு விஷயமாவும் செய்யலாம் தேவையில்லாம போய் ஒரு இடத்துல செலவு பண்ணாம இந்த மாதிரியான ஒரு விஷயங்களாக நம்ம செய்யும் போது நம்மளுடைய பெயர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வெயிட்டேஜ் ஜாஸ்தியாகும் தானாக நம்மளுடைய புகழ் அப்படிங்கிறது வெளியே தெரிய ஆரம்பிக்கும் அந்த புகழின் மூலமாக நமக்கு வந்து செல்வ செழிப்புகள் நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்மை தேடி வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம வந்து ரொம்ப வெகு சீக்கிரத்தில் அடையக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது வந்து இதுல டவுட்ஸ் அதாவது நான் சொன்ன விஷயத்துல டவுட் கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்ல மாட்டேன் திரும்ப வீடியோ பாருங்கன்னு சொல்லுவேன் ஏதாவது வேற ஏதாவது இல்லாத ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்க தாராளமாக கமெண்ட்ல வந்து கேள்விகளை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் நம்ம சிவாய்.